அவர் எந்த மதம்? சரி, நாலடியார் எழுதினாங்கல்ல, சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து எழுதினு சொல்றாங்க. 15 கீழ்கணக்கு நூல்ல இருக்கக்கூடிய நாலடியார் முக்கியமான பாடல்கள் அதுல இருக்கு. அது போய் இளங்கோவடிகள் சமண முனிவர் சொல்றாங்க, அவர் இயற்கையை போட்டி பாடுறார், திங்களை போட்டு திங்களை போட்டு நியாயரை போட்டுக்கிறார், இயற்கையை போட்டுருந்தா தமிழன். அதே போல பட்டினத்தா நிறைய பாடல்கள் செஞ்சிருக்காரு. நீற்றை புனைந்தண்ணன் நீ ஈழாட போய் என்ன மனைவி மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரங்கள் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் நாய ராசா நாய எச்சக்கர நாய் ஒண்ணுதான் கேக்குறேன். நீற்றை புனைந்த என்ன திருநீர் போட்டு என்ன புரியுங்க நீராட போய் என்ன கங்காஸ்தானம் காவிரிஸ்தானம் பூந்து என்னடாங்க நீற்றை புனைந்த என்ன நீராட போய் என்ன மனைவி மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை என்ன பொருள் தெரியுமா? அறியாமை இருள்ல இருக்கக்கூடிய நீ எப்போது ஞானம் பெறுவாயின்னு கேக்குறான. பட்டினத்தார் எங்க ஊர்ல வாழ்ந்தவருடா திருவெண்காடு பேரு. மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரங்கள் என்ன கண்டாய் எட்டு எசூறு சாமம் அதர்வனம் நாலு வேதங்கள் ஒற்றியே அதனால ஒன்னும் புரோஜனம் இல்லைன்ட்டார். எங்களை மாற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரங்கள் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் அதுலதான் கிடக்குற துறை அறியாம கரை தெரியாம அலைகின்றையே பொறப்பு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பட்டினத்தார் பாட்டாரு. எவ்வளவு பாட்டு பாடிருக்காருமா பட்டினத்தார் பாடல் திரட்டை எடுத்து பாடுறா. அதுக்கப்புறம் தாய்மானவர் வந்தாரு. அவர் யார்? தாய்மானவர். வேறுபட்டு சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கி இறைவா நீ விளையாட்டு எல்லால் மாறுபடும் கருத்தில்லை மோன வாரதியில் நதித்திரள் போல வயங்கிட்டுமா. அதான்டா சன்மார நூற்றாண்டுலயே வாழ்ந்த 17 நூற்றாண்டு கால வேறுபாடு. திருச்சிராப்பள்ளியில பொறுத்தவர் தாய்மானவர் வரலாறுக்கு அவருக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. கணக்கு பிள்ளைய அரசருடைய சபையில் இருந்திருக்கிறாரு. அவர் பாடுறாரு வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கி எல்லாம் சமயம் இறைவா இதெல்லாம் உன்னுடைய விளையாட்டு பரம்பொருள் ஒன்று சமயங்கள் பல ஆனால் முடிவாக எல்லா சமயங்களும் இறைவனை சென்று சேருவதை போல ஆறுகள் பல இடத்திலே தோன்றினாலும் கூட இறுதியாக கடலை சென்று சேருவதை போல சேர்கின்றன என்கின்ற உண்மையை சொன்ன தாய்மானவர் யார்? பிராமணன் அல்ல. அதே போல கல்லறு பெருமான் யார்? அது இன்னும் பார்த்துப்பா தாய்மானவர் தாகம் உணவு கரைந்து உண்ண கண்டீர் அகண்டாகர சிவோபோகம் என்னும் பெருவெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோம்பார். அடாடாடா இதெல்லாம் நீ படிச்சு பாத்திருக்கடா. தாகம் இருக்க பச்சி அது எல்லாரையும் கூடி அழித்து உண்ணுமா அந்த அறிவு கூட உனக்கு இல்ல. அகாண்டாகார சிவபோகம் என்னும் பெருவெல்லம் இதாண்டா உலகம் இல்லை. இது எல்லாமே கடவுள்டா. இருக்கக்கூடிய எல்லாமே கடவுள். இது எல்லாமே கடவுள்டா. கடவுளுடைய அம்சம்டா. பிரபஞ்சமே கடவுள்டா. திருப்பி இந்த பிரபஞ்சமே கடவுள்டா. நாயே பொறுக்கி நாயே பொறுக்கி நான் இந்து மதம்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தாத. எல்லாமே கடவுளுடைய அம்சங்கள் தான். பார்க்கக்கூடிய அசைவது அசையாதது நிற்பது நிற்காதது நிற்படவே நடப்பனவே பரப்பனவேன்னு பாடிப்பான் பாரதி. விடுத்து பாரு. ஆனா இந்த பிராமண குலத்துல நான் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் பாரதி உவேசா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம். உவேசா பாரதி சொல்லலாம்னு வச்சுக்கேன். வேற எவனும் வந்து ஏன்னா பாரதி கூட பார்ப்பானே ஐயன் என்ற காலமும் போச்சு வெள்ளை பரங்கியலை துறை என்ற காலமும் போச்சு அவன் பாட்டான். அவனுக்கு தெரியுதா அவன் ஒரு அவன் தான் அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட இருக்க உவேசா வந்து எல்லாத்தையும் தொகுத்து வச்சார். அதனால அவரை நான் வணங்குறேன். ஆனா உன்னி வந்து ரொம்ப கேவலமா வைரமுத்துவை பத்தி பேசுனத என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு ஜீரணிக்கே முடியல என்னால. கலைஞர் கருணாநிதி எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா ஏய் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இரண்டு பேருடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த பெரியார் வயசு என்ன தெரியுமாடா அவருக்கு? கம்யூனிட்டி கம்யூனிட்டி உனக்கு என்னடா வயசு? அவருக்கு வயசு 90-94டா. அவரை பார்த்து சொல்ற அவர் வந்து கடவுளை மறுத்ததுனாலதான் கடவுள் வந்து அவன் அவன் பேச்ச புடிங்கிட்டாங்கிறியா. அவன் கொஞ்சமா அறிவு இருக்காடா. நீ என்ன சோறு தான் திங்கிறியா? நான் உன்னை பார்த்து கேக்குறேன் நீ சோறு திங்கிறியா? படிச்சவன் அப்படி பேசுவானா? பண்பாடு உள்ளவன் இப்படி பேசுவானாடா? ஆன்மீக தெரிஞ்சவன் பேசுவானடா? டே இப்படி கேட்டா நீ போச்சக்கூடாது. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு திருப்பதி கோயிலுக்கு போறான் பஸ்ல உருட்டு கீழே செத்துவதா படிச்சிருக்கே இல்லையா நீ? ஐயப்ப கோயிலுக்கு போறான் சரதமலைக்கு போறான் அதெல்லாம் தயவு செய்து வந்து நான் இந்து மதத்தை இழிவா பேசுறேன் நினைக்காது. எல்லா மதத்திலும் சரி மூட நம்பிக்கை எதிர்க்க முடியவதான். உருண்டு செத்து போறான் கேட்டா செத்து போறான் இதுக்கெல்லாம் நீ காரணம் சொல்லிவேடா. நெரிசையில மிதிப்பட்டு செத்தான ஜோதி பாக்குமா பல பேர் செத்தானட. கும்பகோணத்துல வந்து மகா 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 நடக்கும் ஜெயலலிதா 1992 நினைக்கிறேன்
जयलिता कुट्रमा वेड़े पार्ता कड़े कुट्रमा के बदलिए वायटा नंबूदी
finish பண்ணிட்டீங்களா?